பக்கா ஸ்கெட்ச் டார்கெட் மூனு பேர் திமுக தலைகளுக்கு அடுத்தடுத்து குறி லிஸ்டில் இருப்பது யார் யார் தெரியுமா அதிர வைக்கும் பின்னணி அமைச்சர் செந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலில் உள்ள நிலையில் தற்போது அமைச்சர் பொன்முடி அமலாக்கத்துறையால் ரெய்டுக்கு உள்ளாகியிருக்கிறார் சமீபத்தில் தான் அமைச்சர் செந்தில் பாலாஜி அமலாக்கத்துறை ரய்டுக்கு உள்ளானார் அதோடு அமலாக்கத்துறை மூலம் கைதும் செய்யப்பட்டார் அவர் வீட்டில் ரெய்டு மற்றும் கைதுக்கான காரணத்தை அமலாக்கத்துறை பொதுவில் வெளியிடவில்லை சமயம் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறி பணமோசடி செய்ததாக அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு எதிராக புகார் உள்ளது இதில் அவருக்கு எதிராக தொடரப்பட்ட வழக்கை தொடர்ந்து விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது இவருக்கு எதிரான வழக்கை கைவிடுவதாக அரசு முடிவெடுத்த நிலையில் இதில் தொடர்ந்து விசாரிக்க கோர்ட் உத்தரவிட்டுள்ளது சிறப்பு புலனாய்வு குழுவை அமைத்து செந்தில் பாலாஜி உள்ளிட்டோர் மீதான விசாரணையை தொடர வேண்டும் எனவும் உச்சநீதிமன்றம் தனது உத்தரவில் தெரிவித்துள்ளது இதையடுத்து வருமான வரித்துறை அவருக்கு எதிராக ரெய்டு நடத்தியது அதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் பல அமலாக்கத்துறையிடம் வழங்கப்பட்டுள்ளது அமலாக்கத்துறையிடம் வழங்கப்பட்ட ஆவணங்கள் அடிப்படையில்தான் சந்தில் பாலாஜி கைது செய்யப்பட்டார் தற்போது நீதிமன்ற காவலில் இருக்கும் செந்தில் பாலாஜிக்கு பைபாஸ் சர்வை சிகிச்சை செய்யப்பட்டுள்ளது இதனால் அவர் மருத்துவமனையில் இருக்கிறார் இந்த நிலையில்தான் தற்போது பொன்முடி வீடுகளில் ரெய்டு நடக்கிறது அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகின்றனர் சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள அவர் வீட்டில் சோதனை நடந்து வருகிறது காலை ஏழு மணி முதல் ஐந்து பேர் கொண்ட குழு சோதனை நடத்தி வருகிறது விழுப்புரத்தில் உள்ள அமைச்சரின் வீட்டிலும் சோதனைகள் பொன்முடிக்கு தொடர்புடைய ஒன்பது இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன சைதாப்பேட்டை தீநகர் இல்லம் சென்னையில் உள்ள பொன்முடி மகன் இல்லம் விழுப்புரம் இல்லம் உள்ளிட்ட ஒன்பது இடங்களில் சோதனைகள் நடைபெற்று வருகின்றன சென்னையில் பொன்முடி இல்லத்தில் மொத்தம் ஐம்பது அதிகாரிகள் குவிந்துள்ளனர் அவரின் அலுவலகத்தில் ஐம்பது அதிகாரிகள் குவிந்துள்ளனர் அமைச்சர் பொன்முடி இல்லத்தில் நடத்தப்படும் இந்த சோதனையில் துணை ராணுவப்படை குவிக்கப்பட்டுள்ளது துணை ராணுவப்படை உதவியுடன் போலீஸ் இல்லாமல் ரெய்டு நடக்கிறது அமைச்சர் பொன்முடி இப்போது எந்த இல்லத்தில் இருக்கிறார் என்ற தகவல் வெளியாகியுள்ளது அதேபோல் அமைச்சர் பொன்முடி வீட்டில் நடத்தப்படும் சோதனைக்கு என்ன காரணம் என்ற விவரம் வெளியிடப்படவில்லை சோதனைக்கான காரணம் என்ன என்று தெரியவில்லை என்ன வழக்கின் அடிப்படையில் இந்த சோதனை நடக்கிறது என்று அமலாக்கத்துறை கூறவில்லை பல்வேறு வட வடமாநிலங்களில் எதிர்க்கட்சிகளை முடக்க அமலாக்கத்துறை சிபிஐ அமைப்புகளை பாஜக பயன்படுத்துவதாக ஒரு புகார் உள்ளது முக்கியமாக பாஜக ஆளாத மாநிலங்களில் ஆட்சியை கவிழ்க்க ஆபரேஷன் கமலாவை மேற்கொள்ள பாஜக இந்த மத்திய விசாரணை ஆணையங்களை பயன்படுத்துவதாக எதிர்க்கட்சியினர் புகார் வைத்து வருகின்றனர் கர்நாடக மத்திய பிரதேசம் மகாராஷ்டிராவில் ஆட்சி கவிழும் இதுவே காரணமாக இருந்ததாக சொல்லப்பட்டது இந்த நிலையில்தான் தமிழ்நாடு பக்கம் அமலாக்கத்துறை சிபிஐ இரண்டும் தங்கள் பார்வையை திருப்பியுள்ளதோ என்று கேள்வி எழுந்துள்ளது விரைவில் அமைச்சர் சிவசங்கர் மீது குறிவைக்கப்படலாம் என்ற ஒரு பக்கம் செய்திகள் வருகின்றன போக்குவரத்துத்துறை அமைச்சரின் பணி நியமன விவகாரத்தில் முறைகேடு இருப்பதாக பாஜக குற்றம் சாட்டும் நிலையில்தான் அவர் குறிவைக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது இதுபோக திமுக எம்பி துணை பொதுச் செயலாளர் ஆர் ராசாவின் பினாமி சொத்துக்களை அமலாக்கத்துறை சமீபத்தில் முடக்கியுள்ளது இது தொடர்பாக அமலாக்கத்துறை வெளியிட்ட அறிக்கையில் கோவையில் ராசாவின் பின்னாமிக்கு சொந்தமான நாற்பத்தைந்து ஏக்கர் நிலத்தை முடுக்குவதாக குறிப்பிட்டுள்ள இதன் மதிப்பு கோடி நான்கு முதல் இரண்டாயிரத்தி ஏழு காலகட்டத்தில் மத்திய சுற்றுச்சூழல் மற்றும் வனத்துறை அமைச்சராக இருந்தபோது ஆ ராசா இந்த முறைகேட்டை செய்ததாக கூறப்படுகிறது அதாவது ஹரியானாவைச் சேர்ந்த பிரபல நிறுவனம் ஒன்றிற்கு ரியல் எஸ்டேட் அனுமதி வழங்குவதற்காக லஞ்சம் வாங்கியதில் இந்த நிலம் வாங்கப்பட்டதும் புகார் வந்துள்ளது தனது நண்பர்கள் உறவினர்கள் நிறுவனங்கள் மூலம் பினாமி நிறுவனங்களை உருவாக்கி இந்த நிலத்தை ஆராசா வாங்கியதாக இந்த அறிக்கையில் கூறப்படுகிறது இதனால் அந்த நிலங்களை முடுக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனால் அமலாக்கத்துறை தமிழ்நாடு பக்கம் தலையை திருப்பியுள்ளதோ என்று கேள்வி எழுந்துள்ளது ஏற்கனவே போக்குவரத்து துறையில் அமைச்சர் செந்தில் பாலாஜி அதிமுக காலத்தில் அமைச்சராக இருந்தபோது முறைகேடு செய்ததாக புகார்கள் வைக்கப்பட்டன இது தொடர்பான அமலாக்கத்துறை வழக்கு விசாரணையும் ஒரு பக்கம் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இன்னொரு பக்கம் திமுக எம்பி கனிமொழி மற்றும் ஆ ராசாவிற்கு எதிராக சிபிஐ அமைப்பு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது மிக முக்கியமான விஷயமாக பார்க்கப்படுகிறது இதன் மூலம் சிபிஐ அமைப்பின் இரண்டு பெரிய வழக்குகளை அவர் எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார் ஐந்து புள்ளி ஐம்பத்து மூன்று கோடி ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக முன்னாள் மத்திய அமைச்சர் ஆர் ராசாவிற்கு எதிராக சிபிஐ சென்னை சிறப்பு நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளது டூ ஜி அலைக்கற்றரை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கு திமுக எம்பி ஆர் ராசா உள்ளிட்டோரை விடுவித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு அப்பட்டமான சட்ட விதிமீறல் என்றும் டெல்லி உயர்நீதிமன்றத்தில் சிபிஐ வாதத்தை முன்வைத்துள்ளது மேலும் டூ ஜி அலைக்கற்றை ஒதுக்கீடு முறைகேடு வழக்கில் திமுக எம்பி ஆர் ராசா கனிமொழி உள்ளிட்டோரை விடுவித்து சிபிஐ சிறப்பு நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு முன்னாள் மத்திய அமைச்சரும் நீலகிரி தொகுதி எம்பியுமான ராசா கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பது முதல் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் வருமானத்திற்கு அதிகமாக இருபத்தி ஏழு கோடியே தொன்னூற்றி இரண்டு லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்ததாக சிபிஐ வழக்கு பதிவு செய்தது இந்த தொடர் வழக்குகள் நடவடிக்கைகள் காரணமாக மத்திய அரசின் விசாரணை ஆணையங்கள் தமிழ்நாடு பக்கம் தனது கவனத்தை திருப்பியுள்ளதோ என்று என தோன்றுகிறது